ஸ்டார்டிங்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு ஏதாவது சின்ன இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 600 கிலோமீட்டர் சுத்தி வர்ற மில்கை ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் டவுனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாதா? ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்றதான் டெஃபினட்டாக விரும்புவாங்க. 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லையோ இல்லை 20 கிலோமீட்டர் ஒரு சரௌண்டிங்லையோ நீங்கள் உங்களோட ப்ராடக்டை டைரெக்டாக கொண்டு போய் சேருங்க. இதுதான் ஃபியூச்சர். மிஷினில் ஒன்லி நம்ம பாலை மட்டும் தான் ஃபில் பண்ண முடியுமா இல்லை வேற ஏதாச்சும் ஃபில் பண்ணலாமா? பேக்கிங் எப்போ அது பால் தான். அப்படிங்களா? ஆமா. என்ன புதுசு புதுசா என்னென்ன சொல்றீங்க? மிஷின் வந்து நம்ம கொடுக்குற பிராண்டோட சிம்பிள் அதை எம்போஸ் பண்ணி கொடுத்துருமா இல்ல எப்படி பிரதர்? லோகோ நடுவுலையும் கட்டாகலாம் மேலையும் வரலாம். ஓகே, சரியான கேள்வி. சோ அதுக்கு தான் வந்து இந்த கிளீன் இன் பிளேஸ் அப்படிங்கற ஒரு கான்செப்டே வந்து உருவாச்சு. அப்படினா என்னது பிரதர்? சோ இந்த மிஷின் இது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க? இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பிரதர்? இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். பேக்கிங் மிஷின், சரி. அதாவது பாலை வந்து பாக்கெட் போடுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிடும். அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு 200 லிட்டர் 300 லிட்டர் வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம ரீட்டைல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து மேனுவலாக வந்து பேக் பண்ணுறதுன்றது ரொம்ப டைம் கன்சியூமிங், கையெல்லாம் பட்டு ஹைஜீனிக்காக வந்து இருக்கவே இருக்காது. இதில் ரொம்ப முக்கியமாக என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு அளவு மாறுபாடு வரும். பேக்கிங்க்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா, ஒரு பால்காரங்களை கொடுத்து கொண்டு போய் ஒரு டெலிவரி பர்சன் மூலியமா உங்களுக்கு ஒரு பேக் இல்லாம கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தண்ணி ஆட் பண்றது இல்ல அளவை மாத்துறது இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஒன்னு பாட்டில் ஃபில்லிங் பண்ணணும் இல்ல பவுச் போகணும். ஆமா, பாட்டில் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா, யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. பாட்டில் பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள வரணும், அதை கிளீன் பண்ணணும், திரும்ப ஃபில் பண்ணணும், கேப்பிங்ல இருந்து எல்லாமே அது ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமாங்க. அப்போ அது அந்த ப்ராசஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்க போகும்னா, அந்த பாலோட ரேட்ல தான் பண்ணி ஆகணும், சிச்சுவேஷன் பண்ணி ஆகணும். அப்போ அது எல்லாருமே அதை அஃபோர்டபுளா அது ஓகேவா வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. கேள்விக்குறிதான். அப்ப நமக்கு காலங்காலமா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மெத்தடு பவுச். பவுச், ஓகே. இது ஃபுட் கிரேட் பவுச் தான். ஓகே, ஃபுட் கிரேட் பவுச்ல ஈஸியா நம்ம ரீச் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மிஷினை ஒரு ஒரு பெரிய பண்ணை இல்ல பாலை வாங்கி ரீட்டைல் சேல்ஸ் பண்றவங்க மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த இந்த ரெண்டு பேர்த்துக்கும் தான் இந்த மிஷின் வந்து தேவைப்படுது. இந்த மிஷின்ல ஒன்லி நம்ம பாலை மட்டும் தான் ஃபில் பண்ண முடியுமா இல்ல வேற ஏதாச்சும் ஃபில் பண்ணலாமா அவர் இந்த பாக்கெட்ல? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலும் ஃபில் பண்ணிக்கலாம், தயிரும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி தயிர் பாக்கெட் தயிரா வர்றது இல்ல, அப்புறம் பாலா தான் இங்க பேக் ஆகும். தயிர் பிரதர், தயிர் தான். தயிர் வந்து பாலா தான் பேக் ஆகுறீங்க? பாலா தான் பேக் ஆகும். சோ அதுக்கப்புறம் தான் தயிர் ஆகுது. பேக்கிங் எப்போ அது பால் தான். அப்படிங்களா? ஆமா. என்ன புதுசு புதுசாக என்னென்ன சொல்றீங்க? என்ன அப்படின்னா, ஹீட் இன்சுலேட்டட் டேங்க் இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஹாட் மில்கை மெயின்டைன் பண்ணி அதில் பெற போடுறதுன்னு லோக்கலில் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம் கல்ச்சரை ஆட் பண்ணிட்டு, ஸோ அது மில்க் தான், அதை மிக்ஸ் பண்ணி அஜிடேட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கல்ச்சர் ஆடட் மில்க் தான் ஆக்சுவலாக பேக் ஆகுது. ஓ, ஓகே. அது வந்து கர்டாக மாறுறது வந்து அந்த ப்ராசஸ், அந்த டிராவல் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் இதாகிறது. கண்டிப்பாக. இதனுடைய மெஷினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, பெற வரைக்கும் எவ்வளோ இது நமக்கு அவுட் புட் கிடைக்கும், ஒரு நாளைக்கு நம்ம இதுலேருந்து எவ்வளோ அவுட் புட் எடுக்கலாம் பிரதர்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 செகண்டுக்கு ஒரு பாக்கெட் வந்துடும். அந்த ஃபில் ஆகிற பாக்கெட் எவ்வளோ லிட்டர் பிரதர்? மினிமம் 200 ml இருந்து 500 ml வரைக்கும் நம்ம இதில் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஓ, நம்மளே மாற்றிக்கலாம். ஆமாம், இதில் எல்லாமே நமக்கு வந்து இது பேனல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தோம்னா எந்த ml நம்ம வந்து செட்டிங்ஸில் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த ml வந்து நமக்கு கிடச்சிரும். 500 ml மேக்ஸிமம். அடுத்து இப்போ இந்த மெஷினில் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற இந்த பேப்பரில் வந்து பிளெயினாக இருக்கமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு பால் இது வியாபாரம் பண்ணணும் நினச்சேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிராண்டட் தான் இது பண்ணணும் நினைப்பேன். இது எப்படி பிரதர்? இந்த மிஷின் வந்து நம்ம கொடுக்குற பிராண்டோடைய சிம்பிள் அதை எம்போஸ் பண்ணி கொடுத்துருமா இல்லை எப்படி பிரதர்? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் டெமோக்காக ஜஸ்ட் பிளெயின் பேப்பர் வச்சுருக்கோம். சரிங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பாலித்தீன் சப்ளையர்ஸு நம்ம கொடுக்குற லோகோ கண்டென்ட்டு எல்லாமே பிரிண்ட் பண்ணி அது ஒரு ரோலாக வந்துடும். ஓகே, ஓகே. இது வந்து பாக்கெட்டே கிடையாது, இது ஒரு ஒரு ரோலாக தான் வரும். ரோல்னா ஜஸ்ட் இந்த பேப்பர், ஒரு பிளெயின் பேப்பர் ரோல் பண்ணி தான் வரும். ஓகே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் சீலிங் அப்படின்றது. ஓ, ரைட் ரைட் ரைட். சரி, வெர்டிகல் சீலிங். இப்படி ஒரு சீலிங் நடக்கும், இப்படி ஒரு சீல் நடக்கும், பேக் கிரியேட் ஆயிருது. இந்த லோகோ எல்லாமே அங்கிருந்து வருது. இந்த மிஷினில் என்ன பிரிண்ட் பண்ணுவோம், எக்ஸ்பிரி டேட் கம்பல்சரி பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுலயே வந்து நமக்கு லேசர் பிரிண்ட்டும் இருக்கு, நார்மல் இங்க் பிரிண்டரும் இருக்கு. ஜென்ரலாக லேசர் பிரிண்டர்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால இந்த பேசிக் மாடல் போறவங்க லேசர் பிரிண்டர்லாம் போறது இல்லை. லேசர் பிரிண்டர்னா நம்ம இன்னைக்கு டேட் என்ன செட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதுவே டெய்லியும் டேட்டை மாற மாற அதே மாறிக்கும். அது எதுவுமே நம்ம பண்ணது, நம்ம மிஷின் ஆன் பண்ணா ஆனால் இங்கில் வந்து நம்ம அந்த டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சு வந்து நம்ம மாற்றணும் மேனுவலாக. ஸோ டெய்லியும் பேக்
பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மாற்றணும். இப்போ ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசர் போய்க்கலாம். ஆக்சுவலாக லேசர் பிரிண்டரே பார்த்தீங்கன்னா மிஷின் காஸ்ட் கேக்குள்ள அந்த பிரிண்டர் மட்டுமே வந்து ஐயோ. ஸோ அதனால் அது மோஸ்ட்லி அது தேவைப்படுறதில்லை. பெரிய மிஷினில் கண்டிப்பாக தேவை. 500 ml கரெக்டாக அந்த 500 ml ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸாக்டாக அது எப்படி கட்டு விழுகுதுங்க? பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கேப்பில் எப்படி கட் ஆகுது அப்படின்றது தானே கேட்குறேன். ஆமாம் ஆமாங்க. ஏன்னா ஒரு ஒரு ரோலாக வந்துடுது. ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி எக்ஸாக்டாக நடுவுலையும் கட் ஆகலாம், லோகோ நடுவுலையும் கட் ஆகலாம், மேலையும் வரலாம்? ஓகே, சரியான கேள்வி. இது என்ன அப்படின்னா இதில் வந்து ஐமார்க் சென்சர் அப்படின்னு ஒரு சென்சர் இருக்கு. சரிங்க பிரதர். அது என்ன பண்ணோம்னா கரெக்டாக அதை அலைன் பண்ணி கொடுக்கும், அந்த கேப்பில் தான் கட் ஆகும். அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின்கள்லாம் நீங்கள் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் கிளீனிங் ஆகட்டும் ஒரு பெரிய ராடு மாதிரிலாம் வச்சு ப்ரஷ் இதெல்லாம் சொன்னீங்க. பட் இது எக்யூப்மெண்ட்டே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இதில் நம்ம எப்படி பிரதர் மெயின்டெனன்ஸ் எப்படி கிளீனிங் எல்லாம் எப்படி பிரதர் பண்ணிக்கலாம்? ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கிளீனிங். இதே டைரி ப்ராசஸிங் வந்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி டேர்ம் இருக்கு, சிஐபி, கிளீன் இன் பிளேஸ். பேக் பண்ணி முடிச்சாச்சா? ஓகே, நமக்கு எங்க இருந்து மில்க் வருது? சோ நமக்கு இது வந்து பம்ப். சரி, இதுதான் மில்க் பம்ப். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா எய்தர் நமக்கு பிஎம்சி ல இருந்து வரலாம், இல்ல நார்மலா ஒரு சின்ன டேங்க்ல நம்ம பால் ஊத்தி வச்சு எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணலாம். ஓகே, ஓகேங்களா? அப்போ அது பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வார்ம் வாட்டர் ஒரு ரெண்டு தடவை சொல்யூஷன் போட்டு அதே மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணோம்னா கிளீனிங் முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிளீனிங் பிரஷ்ன்ற கான்செப்ட் இங்க இல்ல. இந்த பட்டன்ஸ் இதெல்லாம் வெளியில இருந்து பாக்கும்போது, இத பத்தி தெரியாதவங்க பாக்கும்போது, இல்ல ஒரு நம்ம நார்மலான ஒரு பாமர் மக்கள்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. இதெல்லாம் எப்படி பெற நம்ம ஈஸியாக நம்ம கொஞ்சம் பாமர மக்களுக்கும் இது நமக்கு செட் ஆகுமா? இந்த பட்டன் இதுக்கு, இந்த பட்டன் இதுக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஆக்சுவலி இது வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத. ஓகே, நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்னா, இது வந்து மோட்டருக்கு, சரிங்க, அந்த மோட்டர் என்ன பண்ணுதுன்னா இங்கிருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், இது வந்து ஆன் பண்ணால் அதை நடக்கும், ஆன் பண்ணலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓ இது இந்த இடத்துல வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும் போது அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அப்படின்றப்ப அந்த ட்ரெய்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா கொடுத்துறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மெஷின் இது நம்ம கிட்ட என்ன பிரைஸ் பிரதர் வருது? இது வந்து பேசிக் மாடலுங்க. சோ என்ன பிரைஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறலாம். ஏதாவது வேரியேஷன் வந்துனா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிரைஸை மாத்திரலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமா, சரி பிரதர். இப்போ இது வாங்குனதுக்கு அப்புறம், சே ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் ஈரோட்ல பாத்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவைப்படுது, நான் இதை வாங்கிட்டு போய் ஈரோட்ல வச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு 1 or 2 மந்த்ஸ் கழிச்சு ஏதாவது சின்ன இஷ்யூ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம்? ஓகே, நமக்கு டைரி ப்ராசஸிங் பொறுத்த அளவுக்கு செப்பரேட் சர்வீஸ் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பாட்டுக்கே வந்து இதை பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எந்த வகையில் நம்ம கிட்ட இது பண்ணிக்கலாம் பிரதர்? நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லை வீடியோலயோ கொடுத்துடலாம். சரிங்க. ஸோ அதுக்கு கால் பண்ணும்போது, ஸோ இது எப்படி வாங்கலாம், எப்படி அனுப்பலாம், ஆஸ் யூஷுவல் வாங்கணுமா தேவையா இல்லையா, எந்த மாடல் வேரியன்ட் சூஸ் பண்ணணும், ஸோ எப்போ பணம் கட்டணும், எப்போ டெலிவரி வரும், எப்போ இன்ஸ்டலேஷன் வரும், வாரண்டி, எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, இது இப்போ இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பிரதர் நேரில் வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, சரி. இப்போ நான் கோயம்புத்தூர் இருந்தேன்னா நான் நேரடியாக வந்து மிஷின் வந்து வாங்கிக்கிறேன். இப்போ சப்போஸ் நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், சேஃபர் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து பார்த்துட்டு இந்த மிஷின் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் போட்டு விட்டுறீங்க. ஓகே, அப்புறம் எனக்கு ஏதாவது டவுட் ஏதாவது வந்துச்சு அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் என்ன? அது நம்ம எப்பவுமே கால் சப்போர்ட் இருக்குங்க. ஓகே, எப்பவுமே கால் சப்போர்ட் இருக்கு, வீடியோ கால் சப்போர்ட்டும் இருக்கு. அது இல்லாம இன்கேஸ் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா டைரக்ட் விசிட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கிறோம். கர்நாடகாலையும் செப்பரேட் டீம் இருக்காங்க. கர்நாடகாலையும் ஹிந்தி ஸ்பீக்கிங் தனியா டீம் இருக்கு, கன்னடா ஸ்பீக்கிங் தனியா டீம் இருக்கு, தமிழ் தனியா டீம் இருக்கு, மலையாளம் தனியா டீம் இருக்கு. ப்ராடக்ட் பத்திலாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, சந்தோஷம். அடுத்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அவங்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர்? ஓகே, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பால் பாக்கெட்டு ஒரு மாட்டு பண்ணையிலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு 2 மாடு வச்சிருக்கிறதோ அந்த பால் டிராவல் ஆகிட்டு திரும்ப அந்த பாக்கெட்டாக வருது. குறைஞ்சபட்சம் ஒரு எத்தனை கிலோமீட்டர் டிராவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டோராமே இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே பேரூர் ஆவின் பாலகம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் வருங்களா பிரதர்? ஓகே, ஸோ என்ன ரிப்போர்ட் சொல்லுதுன்னா இந்தியாவில்
280 கிலோமீட்டர் ஆவரேஜாக ட்ராவல் ஆகுது. 280 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது. அது ஆவரேஜா? ஆவரேஜா. ஐயோ, சிலது 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும், சிலது 400 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டேங்கர் இங்கிருந்து சிங்கிள் ட்ரிப்ல மகாராஷ்டிரா போற டேங்கர் மில்க் டேங்கர்லாம் இருக்கு. இப்போ இங்க நான் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 600 கிலோமீட்டர் சுத்தி வர்ற மில்க ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் டவுனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாதா? தாராளமா பண்ணலாம், கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும். ஸோ தமிழ்நாட்டுல ஜென்ரலாவே பால் விலை கம்மி, அப்போ இந்த வந்து மாட்டு பண்ணை வந்து லாபமா கொண்டு வர்றதுன்றது கஷ்டம். அப்போ இதுக்கான முயற்சி வந்து எல்லாமே எடுக்கணும். ஒவ்வொரு மாட்டு பண்ணையும் ஒரு பால் பண்ணை அட்டாச் பண்ணணும். அங்க வந்து நம்ம ஒரு மில்க் டேரக்டா கொண்டு போய் சேர்க்கணும், மில்க்ல இருந்து வர்ற பை ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் டைரக்டா நம்ம ரீட்டைல் வந்து பண்ணி இதுதான் ஃபியூச்சர். அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டு பண்ணையும் நம்ம வந்து உருவாகும் போது இது இன்னும் சொல்ல போனா மக்களுக்குமே இதுதான் திருப்திங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஃபார்ம்ல இருந்து அந்த பால் வந்து அங்க இருந்து எனக்கு வருது அப்படின்றது, நான் சென்னையில 10 வருஷம் இருந்திருக்கேன். ரைட் ரைட் ரைட், சரிங்களா? அப்படி எதுவும் கிடைக்காம தான் நம்ம அந்த பால் பாக்கெட்டை வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, ஓகே. அப்ப நம்ம கிடைக்குது, இது பக்கத்துல இருக்கு, அப்ப வந்து சுத்தமான பாலா கிடைக்குது அப்படின்றப்ப கண்டிப்பா யாரும் இந்த மாதிரி பெரிய இதை வந்து பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற போய் நம்மளால பார்க்க கூட முடியும், ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்றதான் டெஃபினட்டா விரும்புவாங்க. அது இல்லாதப்பதான் மத்தது போறாங்க. அப்போ நீங்க அதை உருவாக்கும் போது கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். அப்ப அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாட்டு பண்ணையிலும் ஒரு பால் பண்ணைய அட்டாச் பண்ணிடணும். அங்க இருக்கிற 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயோ இல்ல 20 கிலோமீட்டர் ஒரு சரௌண்டிங்லயோ நீங்க உங்களோட ப்ராடக்ட டைரக்டா கொண்டு போய் சேருங்க. இதுதான் ஃபியூச்சர். இப்படிதான் கொண்டு போய் ஆகணும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மாட்டு பண்ணைய கொண்டு போக முடியும்.